வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பார்ட் 3 வீடியோவை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். சரிங்க, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் பீரியட் அப்படின்னு நினச்சிங்க. இப்போ ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணுற பாருங்க. இப்போ இங்கே இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுங்க. இதுலேருந்து வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் மூமெண்ட்டை நோக்கி போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஏதோ ஒரு நியூஸ்னால மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டவுன் சடனாக வந்து டவுன் வந்து, ஓகேங்களா? இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? அடுத்து இந்த லெவல்லையும் கட் பண்ணி, அதாவது இந்த லெவல்லையும் கட் பண்ணி மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகும். ஓகேங்களா? கீழே போய்ட்டு அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? சப்போர்ட் கிடைச்சி அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் ஒரு முழு சக்தி அதனால் மேலே போக முடியாததுனால மறுபடியும் இங்கேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிறதுனால மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழே வரும். மார்க்கெட் என்ன பண்ணும்? கீழே வந்துடும். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டையும் தாண்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கீழே வந்து இங்கே இதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இப்படி சப்போர்ட் கிடைக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு மூமெண்ட் வந்து இப்படி போகும். ஓகேங்களா? இப்படி வந்து மார்க்கெட் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா, ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து நம்மளுடைய பையிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய பையிங் பாயிண்ட் வந்து அபோவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய பையிங் பாயிண்ட்டாக, இல்லை இங்கே எங்கன்னா இருக்கும். அது இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் பாட்டம். இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நிறைய மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது. இப்போ நம்ம மார்க்கெட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா, போகுது இந்த லெவல் வந்து சப்போர்ட் பார்க்கணும். நிஃப்டி அந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துடுது. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நம்ம ஸ்டாக்ஸும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து போகும், இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வரும். ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் மேலே போகும். சரியான சப்போர்ட் இல்லாததுனால, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் கீழே வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துடும். கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து போகுது தான் இங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுது. இல்லைங்களா? இந்த ஃபஸ்ட்டு பாட்டமை விட இந்த செகண்ட் பாட்டம் இங்கே கீழே இருந்து மறுபடியும் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய பையிங் இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒன்றும் இல்லை, 100 ரூபா இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா? நம்ம வந்து 5% சொல்கிறோம். 5% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்கிறது எவ்வளோ சொல்கிறோம்? அபோவ் 5%க்கு மேலே வாங்குங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 5%னா 100க்கு 5 ரூபா. ஓகேங்களா? 5 ரூபான்ற பைசாவில் வந்து வரும். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 5 ரூபா போன பேருக்கு வாங்குறது நல்லது. ஓகேங்களா? இதுதான் இதுக்கு மீனிங். அந்த ஸ்டாக் உண்டான அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து நம்ம பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணி இது பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்டராக ஆகணும்னா நிறைய பொறுமை வேணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். இதை நீங்கள் மார்க்கெட்டில் தேடி கண்டுபிடிங்க, இந்த மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகுது சார்ட் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள்
அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம் ஓகேங்களா. இங்கேருந்து இப்போ இங்கே இதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டிங்கே தான் நினச்சி இங்கே பையோ போட்டு இது பண்ணி மார்க்கெட் லாஸ் ஆகிறத விட இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.